எனக்காக பக்ஸிங்கிற இடத்துக்கு போயிருந்தேன். ஆனால் நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே மருத்துவரை கொண்டுட்டாங்க. இப்போ அந்த விதை எங்கே கிடைக்கும் தெரியல. மகனே, எனக்கு இருக்கிற நோய் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என்ன கொல்ல போகுதுன்னு நிச்சயமாக தெரியும். அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவள் ஆயுள் அதிகப்படுத்துகிற விதையை சாப்பிட்ருக்கணும். பிறப்பையும் இறப்பையும் நம்மளுடைய விதி தான் எப்பவும் தீர்மானிக்கும். அதை நீ மறந்துடாத. அந்த பொண்ணு இன்னமும் யாருன்னே தெரியல. முதல்ல அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடி. எனக்கு புரியுதுப்பா. நீங்க பாருங்க, நீங்க அங்க உட்காரக்கூடாது. அவர் எதிர்க்க தானே நான் உட்காரக்கூடாது. அவர் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? பரவாயில்ல, உட்கார்ட்ட விடுங்க. சியபாய், ஏதோ ஒரு விதை ஆயுளை அதிகப்படுத்தும் நீங்க சொல்றீங்கல்ல, அது இறந்த ஒருத்தரோட உயிரை திரும்பவும் கொண்டு வருமா? அது உண்மையா? ஆயுளை அதிகப்படுத்துறது ஷாங்வான் கியூவோட வித்யாச்சே. உங்கள் காதல் கதையோட பேரு ஷாங்வான் கியூவோட முடிவு என்ன? ஷாங்வான் கியூவா? யாரு ஷாங்வான் கியூ? வேற யாரு, கேங்யூவோட தலைவர் தான். கேங்யூங்கிறது என்ன? மோசமான இடம். நான் ஷோங்கு வாங்குறதுனால ஜோயும் என் சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? ஒருவேளை சகோதரியா? ஜோங்குவா, ஷூயு, இதெல்லாம் பேரா? அந்த மோசமான இடத்தோட தலைவர் என் சொந்தக்காரரா? ரொம்ப சந்தோஷம், நல்லது. எல்லாருமே அப்பாவி மக்களை கொல்லுவாங்க தெரியுமா? இப்போ அதை புரிஞ்சுதா? நீங்க சொல்றத பார்த்தா அவங்க ரொம்ப கெட்டவங்க. அவங்க கூட நம்ம பழகவே கூடாது.